உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் விஷ்ணு விஷால் ரைசா வில்சன் நடிக்கும் எஃப்ஐஆர் வரும் பிப்ரவரி 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்கு. இன்னைக்கு நம்மளுடைய எஸ்டிஆர் பர்த்டே முன்னிட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவருக்கான விஷயத்தை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஆளோட விஷ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் அவர்களுடைய விஷஸ் தான். அவருடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே டு யூ சிலம்பரசன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா வண்டர்ஃபுல்லா இருக்கணும், ஸ்டே பிளஸ்ட் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம லவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற சாங்கி வந்து ரீஷேர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே தெரியும் விக்னேஷ் சிவனுடைய ஃபர்ஸ்ட் படம் போடா பொடி, அண்ட் அதோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்டிஆர் அவர்கள் தான். ஆனா இதை நம்ம சிலம்பரசன் அவர்கள் வந்து ரீட்வீட் இது வரைக்கும் பண்ணல. சோ இதுக்கப்புறம் அவர் பார்த்தா பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பு சார் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவருக்கு வந்து எக்ஸாக்டா தெரியும் அவர் என்ன மாதிரி படங்கள் பண்ணணும், ஒரு இந்த கதை பிடிச்சிருக்கு என்ன விஷயம் அப்படின்றது ஹி எக்ஸாக்ட்லி நோஸ் த ட்ரிக் ஆஃப் த ட்ரேட். அவருக்கு வந்து விஷயம் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது சில இடங்களில் ஒரு சஜஷன் ஆகட்டும், இல்லை சில விஷயங்கள் சொல்லும்போது அது வந்து உண்மையாகவே ரொம்ப கரெக்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னொன்று எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட், அவரோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் நானும் ஒருத்தன் அப்படின்னும் போது அவர் பேசும்போதோ இல்லை கதையை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எதுவுமே வந்து ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் மாதிரி தோணவே இல்லை. அவருடைய இன்வால்மெண்ட்டை காட்டுற ஒரு விஷயமாக தான் இருந்ததே தவிர it was very comfortable nu solla mudiyum romba he liked it like beginning la irundhu innikku varaikum andha kadha annik sonna kadhaiya dhaan innikku varaikum eduthirukom adha endha vidhamana or alterations or changes or dialogues la vyathasangalo edhume illa angange ipo avarudaya chinna chinna fun elements la irukum sila comedy kaga or sila vishayangal pannumbodhu adala naane rasichirukken enga romba pidikum அப்படி இருக்கும்போது ரொம்ப இட் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி தான். ஐ லவ் ஒர்க்கிங் வித் சிம்பு சார் தான் சொல்லணும். நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து சிம்பு சார் ஃபஸ்ட்டே தெரியும். அவர் வந்து நான் ஸ்கூலில் இருக்கும்போதே எனக்கு தெரியும். ஸோ நான் கதை பண்ணும்போதே இவர் பண்ணால் நல்லா இருக்குன்றது என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது ஈஸியாக. அதே மாதிரி தான் வரலட்சுமி, அவங்க வந்து நான் காலேஜில் படிக்கும்போது அவங்க என் காலேஜ் சீனியர். ஸோ எனக்கு இந்த கேரக்டரில் இவங்க பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இன்னொன்று ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒருத்தவங்க பண்ணுன்றதுல வந்து நான் ஃபிக்ஸாக இருந்தேன். ஏன்னா அப்போ தான் படம் இப்போ எல்லாருமே நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அந்த ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுற மெயின் வந்து ஆர்டிஸ்ட், அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் தான். அந்த பேக் ட்ராப்ன்றது ஒரு லண்டன், அதை நடிக்க போகிறவங்களும் கொஞ்சம் ஃப்ரெஷ். இப்போ சிம்பு சார் அப்படின்னாலும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த படங்களில் இல்லாத மாதிரி ஒரு லுக்கு, ஒரு வித்தியாசமான காஸ்ட்யூம்ஸ், ஃப்ரேம்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமே புதுசாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனாலே நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் வரும்ன்றது தான். வரு வந்து ரொம்ப ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் லுக் தான், ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி ரொம்ப அப்படி பயங்கர நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அப்படி என்ன சொல்கிறது அவங்கள வந்து அந்த மாதிரி ரொம்ப அண்டர்லைன் பண்ணிலாம் பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு நார்மல் ரெகுலர் ஒரு ஃபீல் தான், ஒரு டே டு டே லைஃப்பில் பார்க்குற ஒரு கேர்ள் மாதிரி தான் காட்டியிருப்போம். அதில் வந்து அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆனாங்க. இன்னொரு விஷயம், டான்ஸுன்ற ஒரு எலிமெண்ட் இந்த கதையில் இருக்கனால பேசிக்காகவே டான்ஸை பற்றி தெரிஞ்சவங்க அது ஆடக்கூடியவங்க இந்த கதையை பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்றது தான். அவங்க டான்ஸ் ஆடி நான் பார்த்துருக்கேன் என் காலேஜ் டைமில். ஸோ அதனால் ஈஸியாக ஃபிட் ஆகிட்டாங்க. ஓவரால் போடப்பிடி பொறுத்த வரைக்குமே எப்படி இருக்குன்னா, அந்த இது வந்து இந்த கதைக்காக இந்த ஆர்டிஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணோமா இல்லை இந்த ஆர்டிஸ்ட்டுக்காக இந்த கதை ரெடி பண்ணோமான்றதே வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது ரொம்ப இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். எனி கேரக்டர் ஃபார் தட் சேக், நீங்கள் மோஜோன்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார், இந்த இந்த சீன் வந்து அவருக்காகவே எழுதுனீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது. பட் அவரை பார்த்ததுக்கப்புறம் அந்த சீன் எழுதுனீங்களா அப்படின்ற மாதிரி எப்பயுமே அந்த அதான் அந்த ஸ்கிரிப்ட் அந்த காஸ்டிங்கோட கொஞ்சம் மர்ஜ் ஆயிடுச்சுனாலே அந்த ஒரு பக்காவாக ஒரு ஃபிட் ஆகிடும். ஸோ பட் ஆனால் ஃப்ராங்காக சொல்லணும்னா லைக் இவன் இப்படி வருவுக்காக இந்த ஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது, அந்த ஸ்கிரிப்டை வந்து அழகாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கதையை வந்து கரெக்டாக யார் சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கே அது ரிலேட் பண்ணக்கூடிய ஆட்கள் அதை பண்ணும்போது தான் அது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஷோபனா மேடம் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு எஸ்டிஆர் டான்ஸர், ஸோ அவங்களுக்கே வந்து ரிலேட் பண்ண முடியும் ஈஸியாக. அந்த மாதிரி ஆட்கள் வச்சு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரிஜினலாக இருக்குன்ற ஒரு ஃபீல் தான். விடிவி கணேஷ் சார் ஆகட்டும், சிம்பு சாருக்கும் விடிவி கணேஷ் சாருக்கும் ரியல் லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான், அவங்க நிஜ லைஃப்லேயே அப்படி தான் பேசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும். ஸோ அதுவும் அவருக்கு பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது மேஜரான சொல்ல ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அதுக்கான கரெக்டான காஸ்டிங் பண்ணும்போதே அந்த ஒரு விஷயம் வந்துடும். உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் விஷ்ணு விஷால் ரைசா வில்சன் நடிக்கும் எஃப்ஐஆர் வரும் பிப்ரவரி 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Thank you.